ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆஷாஸ் பேப்பர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நவதானியம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 4 டேபிள்ஸ்பூன் நவதானியம் எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு பேனில் ஃப்ரை பண்ணிடலாம். சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதில் 3 டேபிள்ஸ்பூன் மில்க்மேட் யூஸ் பண்ணுறேன்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட மில்க்மேட் இல்லைன்னா நீங்கள் கருப்பட்டி இல்லை வெல்லம் அதோட பாகு செஞ்சு இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இதை நான் இப்போ 2 டிவைட் பண்ணியிருக்கேன். நான் இதில் ஒரு பாதியில் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை சேர்க்க வேண்டாம். கிட்ஸு பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா ப்ராப்பராக நல்லா பிசையணும். ஃபுட் கலர் எல்லா இடமும் படுறது மாதிரி நல்லா பிசையணும். இப்போ 2 கலரில் இருக்குது. இப்போ ஒரு ஃபுட் ரேப் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபுட் ரேப் இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டை மேலே வச்சு தேய்ச்சிக்கலாம். அது மேலே நார்மலாக உள்ள நவதானியம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் நவதானியம் வச்சிடலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து இது போல நல்லா ரோல் பண்ணலாம். தின்னான லேயரா ரோல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அதை கட் பண்ணிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க. இதோ நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.